கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் அறிந்து இன்றைய நிலவரப்படி அது 39 மாறியிருக்கிறது. இன்னும் பல பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இந்த நிலை எப்படி உருவானது, யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது, எப்படி புகாராச்சு, எப்படி இது எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்களா, கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கிழக்கு தெருவில் வசிக்கின்ற சேகர் என்பவருடைய மகன் தினகரன் அவர் என்ன பண்ணுறாரு, நேற்று போயிட்டு 19 காலையில் ஒரு 11 கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். என்னன்னு கொடுக்குறாரு அப்படின்னா, அவருடைய அப்பா சேகர் 18 சாயந்தரம் அந்த கருணாபுரம் பகுதியில் இருக்கின்ற சுடுகாட்டு அருகிலே, அதாவது கண்ணுகுட்டி என்கின்ற கோவிந்தராஜ், அவருடைய மனைவி விஜயா மற்றும் அவருடைய உறவினர் தாமோதரன் இவங்கெல்லாம் அங்கேருந்து கள்ளச்சாராயம் வச்சுருக்காங்க. அங்கே போய் இவர் சாராயம் குடிச்சிட்டு வந்திருக்கார். சாராயம் குடிச்சிட்டு வந்தவர் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்துட்டார். படுத்தவர் மறுநாள் எழுந்திருக்கவே இல்லை. அப்போது அவருடைய மகன் தினகரன் எழுப்பாரு, அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்கார், வயிறு வலிக்குது, எனக்கு வாந்தி வருது அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவருடைய பையன் தினகரன் என்ன பண்ணியிருக்காரு, வண்டியை வச்சு ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கே அவர் இறந்துட்டார். இறந்த உடனே தினகரன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அப்பாவை தன்னுடைய வீட்டுக்கு எட்டு வந்து வச்சிருந்தார். சரி, சாதாரணமாக இறந்துட்டார்னு சொல்லிவிட்டு அவங்க சடங்கெல்லாம் செய்ய போகும்போது ஒரு காட்டு தீயாய் ஒரு தகவல் பரவுது. அதுதான் அந்த 4 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அந்த தகவல். உடனே தினகரனுக்கு ஒரு சந்தேகம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி 18 எங்கள் அப்பா இந்த இடத்துல போய் சாராயம் குடிச்சிட்டு வந்திருக்காரு, 19 இந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணோம், இறந்துட்டாரு, எங்கள் அப்பா பாடி வீட்டில் இருக்குது, இந்த மாதிரி நான் நினைக்கிறேன், இந்த மாதிரி கள்ளச்சாராயம் சாப்பிட்டுட்டு 4 பேர் இறந்ததாக தகவல் வந்துச்சு, நான் இதை புகார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்குறாரு. புகாரை பெற்றுக்கொண்ட எஸ்ஐ என்ன பண்ணுறாரு, எஃப்ஐஆர் போடுறாரு. எஃப்ஐஆர் போட்டு என்ன பண்ணுறாருன்னா, IPC 328, அதாவது இந்திய தண்டனை சட்டம் 328(10) சிறை, அதுக்கப்புறம் 304(2), அதுக்கும் 10 சிறை. அதன் பிறகு தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட், அதாவது கலால் பிரிவுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து 4(4) சப்கிளாஸ் A, சப்கிளாஸ் 1 I, இது வந்து ஆயுள் தண்டனை. அதன் பிறகு 4(1A), அது வந்து கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு இந்த எஃப்ஐஆர் போட்ட பிறகு தான் இந்த விஷயம் வெளியே தெரியுது. உடனே காட்டுத்தீயாக பரவுதெல்லாம் போகிறாங்க, உடனடியாக அரசாங்க கவனத்துக்கு போகுது, காவல்துறைக்கு போகுது. அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கள்ளக்குறிச்சி எஸ்பி சமய சிங் மீனா, டிஎஸ்பி தமிழ்ச்செல்வன், அதன் பிறகு திருக்கோயிலூர் டிஎஸ்பி, அதன் பிறகு இன்ஸ்பெக்டர் கவிதா, ஆனந்தன், எஸ்ஐ சிவச்சந்திரன், பாண்டிச்செல்வி, பாரதி, சிறப்பு எஸ்ஐ மனோஜ், ரைட்டர் பாஸ்கர், இப்படி 10 பேரை பணியிடை நீக்கம் செய்திருக்காங்க அரசாங்கம். பணியிட நீக்கம் செய்துட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கோவிந்தராஜ் அவங்களாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு அடுத்தடுத்து ஆக எவ்வளோ பேர் குடித்தாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு நிலைமை இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போ அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, முதல்வர் என்ன பண்ணியிருக்காரு, மினிஸ்டர்லாம் அனுப்பி ஆய்வு பண்ண நடத்தியிருக்காரு, ஏவா வேலாம் வந்து ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ நடந்திருக்கு இந்த நாட்டில், சமூக ஆர்வலர் என்று பிதற்றி கொண்டிருக்கின்ற இவங்களுக்கெல்லாம் தெரியலையா, அந்த மாதிரி விஷயம் நடந்தது தெரியாதா, இல்லை தெரிஞ்சும் தெரியாமல் இருக்காங்களா. அதன் பிறகு கம்யூனிஸ்ட் தோழர்கள் அண்ணன் திருமாவளவன், டாக்டர் கிருஷ்ணசாமி, யான் பாண்டியன், இவங்களாம் என்ன ஆனாங்க, எங்கே போனாங்க, தேர்தல் நேரத்தில் வந்தவங்க இந்த மாதிரி நேரத்தில் யாராவது பேசினாங்களா, பேசல, இனிமேல் பேச போகிறாங்களா என்னன்னு தெரியாது நமக்கு. ஏன்னா நிலவரம் இப்படி இருக்குது. இது எப்போவுமே இந்த மாதிரியான தவறுகள் நடப்பதற்கு காரணம் காவல்துறை தான், இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது, நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குது அப்படின்னா காவல்துறைக்கு தெரியாமல் நடக்கிறது வாய்ப்பே இல்லை. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 10 பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சும்மா கண் துடைப்பு, அதாவது நுனிப்பில் மேயிற கதை இது. ஆணி வேரோட புடுங்கி போடணும் அப்படின்னா இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதல்வர் அவர்கள். நீங்கள் காவல்துறையை கையில் வச்சுக்கின்னு காவல்துறையை நம்புறீங்க, காவல்துறை
இல்ல ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபீசர் இவங்க எல்லாருமே அரசியல்வாதிகளை தவறான வழியில தான் நடத்தி சொல்லுவாங்க. நாம எல்லாம் சொல்லுவோம் அரசியல்வாதிங்க மோசமானவங்க, அரசியல்வாதிகள் அதிகாரிகளை வேலை செய்ய விட மாட்டேன்றாங்க. தப்பான கண்ணோட்டம், அரசியல்வாதிகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்கள தவறான வழிக்கு தவறான பாதைக்கு வழிநடத்தி செல்பவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் தான். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா அரசியல்வாதிகளுக்கு ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் மீறி செயல்பட்டால் தான் உண்டு. இப்போ ஒரு இடத்துல தவறு நடக்குது அப்படின்னா ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி இருக்குல்ல, டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி, இவங்களாம் என்ன பண்ணுறாங்க? இவங்களுக்கு விவரம் தெரியாதா? சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மதுவிலக்கு அமலாக்க பிரிவுக்குன்னு ஒரு எஸ்ஐ ஒரு எஸ்பி இருப்பார். அவர் வந்து ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் ஒரு எஸ்பி இருப்பார். அது எவ்வளோ மாமூல் வரும் பாருங்கள், பல லட்சக்கணக்கில் மாமூல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த எஸ்பியை சத்தம் பண்ணணும், தெரியல பண்ணாங்க. அதன் பிறகு அதற்கு ஒரு ஏடிஜிபி இருப்பார், அந்த ஏடிஜிபியை கண்டிப்பாக சஸ்பெண்ட் பண்ணணும், பண்ணாங்களான்னு தெரியல. அதன் பிறகு வேற என்ன செய்யணும் அப்படின்னா, உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலை ஒட்டுருக்கார், அவரை சஸ்பெண்ட் பண்ணணும். இதுக்கெல்லாமே காரணம் உளவுத்துறை. உளவுத்துறையில் இருக்கிற ஐஜிலாம் ஒழுங்காக வேலை பார்த்தா இந்த மாதிரி நிலைமறையும் நடக்காது, அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வராது, புரியுதுனா? இன்னும் சொல்கிறேன், இந்த அதிகாரிகளை நம்பி நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஆட்சி நிலைக்கிறதே கஷ்டம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து எதிராக தான் எல்லாருமே செயல்படுவாங்க. நீங்கள் சரியாக இருந்தீங்களே, ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நமக்கு தெரிந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, தெரியாமல் அதிகாரி இருந்தாலும் சரி, நடவடிக்கை எடுக்கணும். மாறாக குடித்து இறந்து போனவங்களுக்கு 10 லட்சம் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு, இது நியாயமானது இல்லை. குடித்தவங்களுக்காக நம்ம 10 லட்சம் கொடுத்தா பூகம்பத்தில் சேர்த்துட்றாங்க, எவ்வளோ விபத்தில் சாகுறாங்க, அதுக்கெல்லாம் கொடுக்கலாம் பணம். இது வந்து திமிர் எடுத்து போகிறது. அந்த குடும்பத்துக்கு நம்ம ஆறுதல் சொல்லலாம், அதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம், புரியுதுங்களா? அந்த குடும்பம் என்ன தப்பு பண்ணிச்சு பாவம், அதனால் வந்து 10 லட்சரூபா கொடுத்தா இது நியாயம் கிடையாது. யாருடைய பணம் சொல்லுங்கள்? முதல்வர் என்ன அவர் வீட்டு பணத்தையாக கொடுக்குறாரு? அரசாங்க பணம் எல்லாம் நம்மளுடைய வரி பணத்தில் தானே வருது. இதெல்லாம் கணக்கில் எடுத்து முதல்வர் அவர்கள் எப்பொழுதுமே இப்படி ஒரு தவறுகள் நடக்கின்ற பொழுது தான் உடனடியான நடவடிக்கை எடுக்கிறாங்க, தவிர அதோடு விட்டுடுறாங்க, கவனிக்கிறதே கிடையாது. இது எல்லா ஆட்சியிலும் நடக்குது, புரியுதுங்களா? இதை கண்டிப்பாக பரிசீலனை செய்ய வேண்டும். ஒரு நபர் ஆணையன்ற தான் கண் துடைப்பு, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. சும்மா அதெல்லாம் நடவடிக்கை கடுமையாக இருக்கணும். இப்போ இது தெரிஞ்ச உடனே கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் கோயம்புத்தூர் மாநகரத்திலையும் சுறுசுறுப்பாக ஸ்பெஷல் டீம் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்து 98 வழக்கு, 200 பேர் கைது, ஆகா போச்சா, அவங்க நடவடிக்கை எடுத்துருக்காங்க. எப்படி எங்கடா நம்மக்கிட்ட பிரச்சனை வந்துட போது அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அங்கே சாராக நிற்கிறாங்க இல்லையா, அப்போ அங்கே குற்ற செயல்கள் நடக்குது, தெரிஞ்சிருக்கு இல்லையா? தெரிய போய் தானே இவ்வளோ பேர் பிடிச்சிருக்காங்க, யாருடைய உதவி இல்லாமல் இந்த குற்ற செயல் நடக்குது. ஆக லஞ்சம் என்பது இந்த நாட்டிலே புறையோடு போய்விட்டது. அதன் காரணமாகத்தான் இது போன்ற உயிரிழப்புகள் எல்லாம் அந்த சமூகம் சந்தித்து கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் களையப்பட வேண்டுமானால் கான்ஸ்டபிள் இருந்து டிஜிபி வரைக்கும் சாப்பாடு கட்டிக்கின்னு பாட்டில் தண்ணி வச்சுக்கின்னு குடிக்கிறதுக்கு வச்சுக்கின்னு எப்போ வேலைக்கு வராங்களோ அப்போ தான் இந்த நாடு திருந்தோம், அப்போ தான் ஊழல் ஒழியும், இது போன்ற கள்ளச்சாராய சாவுகளை தவிர்க்க முடியும். அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? காவல்துறை காரணமா, அரசியல்வாதிகள் காரணமா, கட்சிக்காரர்கள் காரணமா, ஆட்சியாளர்கள் காரணமா, இல்லை நீங்களும் நம்மளும் காரணமா? சொல்லுங்கள். இதுக்கு உண்டான முடிவை உங்ககிட்டயே விட்டுறேன், நீங்களே முடிவு எடுத்துக்கங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.